ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச எக் நூடுல்ஸ் தாங்க. இதில் நம்ம சாஸ் அந்த மாதிரி எந்த விஷயமும் சேர்க்காமல் சவுத் இண்டியன் ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். வீட்டில் இருக்கிற மசாலாவை மட்டும் வச்சு. சரி, வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு குயிக்காக பார்க்கலாம். முதல்ல நம்ம நூடுல்ஸை வேக வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கணும். தண்ணி சூடான பிறகு கொஞ்சமாக உப்பு, தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நூடுல்ஸ் நல்லா ஒட்டாமல் உதுரதுரா வரும். இப்போது நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன். உங்கள் நூடுல்ஸில் உங்கள் பேக்கெட் பின்னாடி டைம் கொடுத்துருக்கோம், அந்த டைம் படி வேக வைங்க. ஏன் நூடுல்ஸ் பேக்கெட்டில் 3-4 நிமிஷம் இருந்தது, நான் அந்த மாதிரி வேக வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். ஃபில்ட்ரு பண்ண பிறகு சில் வாட்டரை ஊற்றி வைங்க, அப்போ தான் ஒட்டாது. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், கூடவே ஒரு 4 பல் பூண்டு. இஞ்சி பூண்டு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் தரும், நீங்கள் இடித்து கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கின பிறகு ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக நறுக்கி வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி எந்த விதமான சாஸும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் தக்காளி சேர்த்துருக்கேன் நான். இந்த லைட் புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போது இதில் முட்டைகோசை ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக முட்டைகோசை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன். உங்களுக்கு பீன்ஸ், கேரட், கேப்சிகம், பட்டாணி இது மாதிரி பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உங்கள் கிட்ட கரம் மசாலாவுக்கு பதில் கறி மசாலா தூள் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சது தான் நான் யூஸ் பண்ணுறேன். வீட்டில் செஞ்ச கரம் மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப கம்மியாக தண்ணி சேருங்க. மசாலாவை போட்டு 1 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். அது கரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். இப்போ 1 நிமிஷத்துக்கு பிறகு இந்த மாதிரி தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இப்போது 1 சைடில் நம்ம வச்ச மசாலாவெல்லாம் தள்ளி வச்சுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். முட்டைக்கு தேவையான பெப்பரையும் சேர்த்துக்கிட்டேன், இது கூடவே தேவையான அளவு உப்பு. முட்டையை எப்போவுமே நான் சொன்ன மாதிரி உடனே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. 10 செகண்ட் கழித்து இந்த மாதிரி மெல்ல மெல்லமாக மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முட்டை ஸ்மெல் அடிச்சிடும். இந்த மாதிரி முதல்ல இந்த 1 கார்னரை மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி. அப்புறம் 30 செகண்ட் கழித்து இப்படி மொத்தமாக இந்த மாதிரி ஓரளவு வெந்த பிறகு இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் முட்டை ஸ்மெல் எதுவும் வராது. இப்போ இதை 1 நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும் முட்டை. இது வெந்த பிறகு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது, நல்லா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா சேர்க்காதீங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபைனலாக நூடுல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லா நூடுல்ஸையும் இப்படி ஆட் பண்ணிவிடுங்க. நூடுல்ஸ் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி 1 கரண்டியோ ஏதாச்சும் ஒன்று வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி எல்லா இடத்துலையும் கலந்து மேலாப்பில் விட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபோர்க் ஸ்பூன் வச்சு, இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்பவே. இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளோட நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ண வேண்டியதுதான். வீட்டில் இருக்க மசாலா வச்சே 1 நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எக் நூடுல்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.